வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய புது பொருட்கள் பார்க்க போகிறோம். நிறையா புதுசு புதுசாக பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் கூட ஒரு சில பொருட்கள் தான் நாங்கள் காட்டுறோம். நீங்கள் நேரில் வரும்போது தெரியும் உங்களுக்கு அதுவே இவ்வளோ ஐட்டம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அவ்வளோ பொருட்கள் நம்ம விளக்கு கடையில் இருக்குது. அப்படின்னாலும் ஒரு சில பொருட்கள் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பொருட்கள் இதில் காட்டுறோம், பாருங்கள். பைரவர் நம்மக்கிட்ட வந்து 6 இன்ச்சில் இருக்குது, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ அழகாக 12 இன்ச்லேயும் பித்தளையிலேயே வந்திருக்கு. பித்தளையில் 12 இன்ச்சில் இப்போது பைரவரும் அவைலபிளில் இருக்காரு. ரொம்ப அழகாக திருத்தமாக பண்ணியிருக்காங்க. 6 இன்ச்சில் எப்போதுமே வீட்டுக்காக நிறைய பேர் இப்போ பைரவர் வாங்கி பூஜை, அஷ்டமி பூஜைக்காக இருக்கட்டும், அல்லது தினமுமே எனக்கு பைரவர் கும்பிடணும்னு சொல்லி கூட வாங்குறாங்க. நிறைய பேர் பைரவர் இப்போ வாங்குறாங்க. பிரதோஷ நாயகர் மாதிரி ரொம்ப அழகாக நந்தியம் பெருமான் மேலே அம்மையப்பராக காட்சி தரக்கூடிய கோலம் ரொம்ப அழகாக இப்போ புது மாடலில் வந்திருக்கு. அந்த ஸ்டாண்ட் இதெல்லாம் வச்சு தனியாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கார் அம்மையப்பர். நந்தியம் பெருமான் மேலே உட்காந்துருக்கிற கோலம் அப்படியே கண்கொள்ளாத காட்சி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. அமர்ந்த குளத்தில் சிவபெருமான் நம்மக்கிட்ட நிறைய மாடல் இருக்குது, நிறைய சைஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த சைஸ் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 4 to 5 இன்ச்சு உயரத்தில் எம்பெருமான் அவ்வளோ அழகாக அமர்ந்த குளத்தில் உட்காந்துருக்கக்கூடியது. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர், அர்த்தநாரீஸ்வரர் இது முன்னாடி நம்ம கடையில் எப்போதுமே கிடச்சிட்டு இருந்தது, நடுவில் கொஞ்ச நாளாக ஸ்டாக் இல்லாமல் இருந்து இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஒரு 7 to 8 இன்ச்சு உயரத்தில் அர்த்தநாரீஸ்வரர். இது அர்த்தநாரீஸ்வரரே நடராஜர் மாதிரி ஆடிட்டுருக்கிற மாதிரி, ஒரு பக்கம் அம்பாளும் ஒரு பக்கம் சுவாமியும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் ஆசையாக வாங்குவாங்க. நடராஜர் அப்படின்னாலே வந்து எனர்ஜின்னு சொல்லுவோம். அர்த்தநாரீஸ்வரர் இன்னுமே வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மாக இருக்கக்கூடியவர். இது வந்து நம்மளுடைய விளக்கடையில் எப்பவும் கிடைக்கும் அப்படின்னாலும் இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நடுவில் ஸ்டாக் இல்லாமல் இருந்ததுனால இந்த ரெண்டுமே ரீஸ்டாக் பண்ணதுனால உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நம்ம விளக்கு கடையில் கிருஷ்ணர் மட்டுமே ஒரு 40-50 மாடலில் இருப்பார் அப்படின்னாலும் இன்றைக்கி இந்த கிருஷ்ணர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்காரு. இந்த கிருஷ்ணா அப்போ நாங்கள் சொல்கிறதே குண்டு கிருஷ்ணான்னு சொல்லுவோம். நல்லா குண்டாக கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப அழகு. யாருக்காவது குழந்தைக்காக வெயிட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி கிருஷ்ணர் விக்கிரகம் கிஃப்ட் பண்ணலாம். அதுலேயே 6 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு டான்ஸர் மாதிரி அழகாக அந்த கால் வச்சுருக்கிற போஸ்ட்லேருந்து எல்லாமே அழகு. இந்த கிருஷ்ணர்கிட்ட அழகாக புல்லாங்குழல் வாசிச்சிட்ருக்காரு. அது மாதிரி காளிங்க நர்த்தன கிருஷ்ணர், இவருமே வந்து 8 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பெரிய சைஸுமே இருக்குது. அது மாதிரி இந்த கிருஷ்ணர் எப்போவுமே, இப்போ தான் 1 வருஷமாக அந்த கிருஷ்ணர் புதுசாக வர்றாரு, ரொம்ப அழகு, பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கும். கிருஷ்ணர் கிஃப்ட் கொடுக்கணும், கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்த உடனே எடுக்கிறது இந்த சைஸ் தான் எடுப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி விநாயகர் எப்போதுமே ஊஞ்சலில் இருப்பார் இல்லையா, அதே மாதிரி அவ்வளோ அழகாக வெண்ணை பானையோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்ப அழகு. இப்போ அடுத்து கிருஷ்ண ஜெயந்தியும் வருது. நம்ம கடையில் நிறையவே லட்டு கிருஷ்ணர் இருக்கார். இந்த தவளக்கூடிய கிருஷ்ணர் நிறையா இருக்கார், காப்பரில் பஞ்சலோகத்தில் இந்த மாதிரி நிறைய இருக்காருன்னா கூட இந்த 2 சைஸும் குட்டியாக இப்போது பித்தளையில் வந்திருக்கு. ஸோ அதை உடனே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் காமிச்சிட்ருக்குறேன். ரொம்ப குட்டி பட் ரொம்ப அழகும் கூட, நல்லா தெளிவாக அழகாக வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணன். ராம்லாலா அயோத்தி ராமர் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய விக்கிரகம். ரொம்ப சின்ன சைஸ் தான், 5 இன்ச்சு தான் அவரோட உயரம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுதான் நம்ம இப்போ வந்து கடையில் கொடுத்துட்ருந்தது. இப்போ புதுசாக கிட்டத்தட்ட 10 இன்ச்சு உயரத்தில் அழகாக ராம்லாலா வந்திருக்கார். நிறைய பேர் கிஃப்ட்டுக்காகவும் சரி, அவங்க போய் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு வந்த விக்கிரகம் பர்மனண்ட்டாக வைக்கிற மாதிரி பித்தளையில் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நேச்சுரலாக அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. 10 இன்ச்சு உயரத்தில் குட்டி ராமர் மட்டுமே வேணும்னு கேட்பாங்க ஒரு சில பேர். இப்போது நிறைய பேர் தனியாக எனக்கு ராமர் கிடைப்பாரான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்காக இப்போ 2.5-3 இன்ச்சு உயரத்தில் அழகாக வந்திருக்கக்கூடிய ராமர் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய ஆன்டிக் மாடலாக
ஸ்டாண்டோட ரொம்ப அழகாக நல்லா பெரிய ஆகல் கூட நான் இப்போ உங்களுக்கு கையில் வச்சுருக்கேன். ரெண்டு கையும் வச்சாலும் நிறைவாக இருக்கிற மாதிரி நல்லா பெரிய சைஸில் வந்திருக்கக்கூடிய ஆகல். எண்ணெயுமே நிறைய விட முடியும். ஒரு சில பேர் எனக்கு ஃபுல்லாக ஒரு பகல் ஃபுல்லாக ஏற்றணும் அப்படின்னா கூட இந்த விளக்கில் ஏற்றலாம், தாராளமாக எரியும். திரி வந்து சின்ன திரியாக போட்டோம் அப்படின்னா ஒரு பகல் முழுக்க இதில் எரியும். அழகாக வந்திருக்கக்கூடிய அகல். வால் ஹேங்கிங் எப்போதுமே வந்து ரொம்ப ஆசையாக எல்லோரும் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. இடம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும், ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக புதுசாக வந்திருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் பெல்லு தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது. அதோடய செயின் எல்லாமே நல்லா இருக்குது, சவுண்டுமே நல்லா இருக்குது. நாம் ஒரு பக்கம் விளக்க தொங்க விட்டு ஒரு பக்கம் இதை போட்டாலும் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய பெல்லு. நாகம் அஞ்சு தலையோட நிறைய பேர் சர்பதோஷம் இருக்குது அதுக்காக நான் பூஜை பண்ணுறேன், பூஜை பண்ணிட்டு கொண்டு போய் கோவிலில் கொடுப்பேன் அப்படியெல்லாம் கூட நிறைய பேர் வந்து வாங்குகிறாங்க. ஸோ அதுக்காக வச்சுருக்கக்கூடிய நாகம் எப்போதுமே இறை உருவங்கள் அப்படின்னா நாகமும் சேர்ந்தே தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லா சாமி கூடையும் நாகம் இருக்கிறத பார்க்கலாம். நாகர் வழிபாடு அப்படிங்கிறது நம்மளது பாரம்பரியமான ஒரு வழிபாடு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு ரெகுலராக பண்ணணும் அப்படின்றதுக்காக விக்கிரகமாக கேட்டு வர்றாங்க. 4 to 5 inches உயரத்தில் இருக்கக்கூடிய 5 தலை நாகம். மதுர வீரன் கற்பசாமி அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த விக்கிரகம் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய சுவாமி. பித்தளையில் 5 inches உயரத்தில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி 8 inches உயரத்துலேயும் கற்பசாமி எப்போதுமே நம்மக்கிட்ட இருப்பார் பித்தளையில். ஸோ ரெண்டையுமே இன்னைக்கு உங்களுக்கு ஒன்றா காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக காமிக்கிறோம். ரொம்ப அழகாக 8 inches உயரத்தில் கற்பசாமி, 5 inches உயரத்துலேயும். நம்ம விளக்கு கடையில் நிறைய பேர் இப்போது கிஃப்ட்டுக்காக ஈஸியாக வாங்கக்கூடிய ஐட்டம் என்னென்னா இந்த கீ ஹோல்டர். ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய மாடலும் இருக்குது. இப்போ திரும்ப இந்த 2 மாடலுமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம், பழைய மாடலுமே வந்துட்டுருக்குது. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்கும். ஒரு வீடு கிரக பிரவேசமாக இருக்கட்டும், புதுசாக ஒருத்தவங்க கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னாலும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்டாக இருக்கும் கீ ஹோல்டர்ஸ். நாம இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க உங்க வீட்டுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை .com வெப்சைட்ல ஈஸியா புக் பண்ணி வாங்கலாம். அதெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோலயே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, ஈஸியா இருக்கும். வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபோன் எடுக்கலை அப்படின்றதுக்காக நீங்கள் டென்ஷனே ஆக வேண்டாம். வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ அல்லது உங்களுக்கு தேவையான அந்த பொருளோட ஃபோட்டோவோ போட்டிங்கன்னா கூட போதும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.